Hi guys, welcome to SKV channel. இப்போ நம்ம செட்டர் ஸ்பெஷல்ல பார்க்க போறது முறுக்கு எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்கோலால் சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு மட்டும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். இப்போ நம்ம முறுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ல செய்ய போறோம். ஒன்னு பச்சரிசி யூஸ் பண்ணி, இன்னொன்னு கேவரி யூஸ் பண்ணி செய்ய போறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்கும் செய்யலாம், தீபாவளி ஸ்பெஷல். இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பச்சரிசி, உளுந்து. பச்சரிசி 4 கப்புனா உளுந்து 1.5 கப்பு. பச்சரிசி அப்படியே நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து திரித்து வச்சுக்கலாம். உளுந்து வந்து லைட்டாக வெதுப்பிட்டு, அதாவது லைட்டாக ரோஸ்ட், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, சூடு வந்தால் போதும். அந்த அளவுக்கு அது ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரைஸ் மில்லில் அரைச்சி வாங்கிக்கலாம். பச்சரிசி உளுந்து ரெண்டையும் சலிச்சுக்கோங்க, ஏன்னா அதில் கப்பி அந்த வேஸ்ட் இருக்கக்கூடாது, இருந்தால் வெடிக்கும். இப்போ நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நெய், தேவையான அளவு உப்பு, எள்ளு வந்து ஆப்ஷனல், வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, ஓமம் மூணுத்தையும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது கருது கம்பி, முறுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக அரிகரண்டி யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும், ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவாங்க. இதில் எடுத்த உடனே ஈஸி. இது முறுக்கு புளிகிற கட்டை, மேலே உட்டு கீழே வந்து பித்தளை ரெண்டு இருக்குது. இது 5 ஹோல் இருக்கும். இதில் அச்சு, நிறைய அச்சஸும் வருது, அட்டாச்சிட்டில் இருக்குது. இப்போ நிறைய மாடலாக முறுக்கு புளியிற கட்டை இருக்குது, நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ட்ரெடிஷ்னலான செட்டிநாடு ஸ்பெஷல் ஐட்டம் அது. இப்போ நம்ம முறுக்கு புளியறதுக்கு முன்னாடி புள்ளையார் பிடிச்சி வைக்க போகிறோம். நம்ம எப்போவுமே ஒரு நல்ல காரியம் செய்யும்போது விநாயகரை வணங்கிட்டு தான் செய்வோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷலுக்காக செய்கிறோம் முறுக்கு. ஸோ புள்ளையாரை கும்பிட்டுட்டு புள்ளையாரை நினச்சி, நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா மஞ்சள், அதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம பிடிச்சோன்னா புள்ளையார் ரெடி. விநாயகரை அவரை நினச்சி அடுப்பு மேலே வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணியை விட்டு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட விநாயகர் ரெடி. இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம், அடுப்பில் சென்டரில் வச்சுருங்க. இப்போ நம்ம சென்டரில் வச்சாச்சு நம்மளோட விநாயகரை. விநாயகரை வணங்கிட்டு நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கடாய் வந்து, அதாவது இருப்பு சட்டி வந்து கொஞ்சம் கனமான இருப்பு சட்டியாக இருக்கணும், லேஸ் இருப்பு சட்டி வேண்டாம். எண்ணெய் காயட்டும், நம்ம அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடலாம். பச்சரிசி மாவு, உளுந்து மாவு ரெண்டும் நம்ம சளிச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா. 4:1 அந்த ரேஷியோ, 1.5, 4:1.5 ரேஷியோ. 4 கப்பு பச்சரிசினா 1.5 கப்பு உளுந்து. அதை தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், உப்பு ரொம்ப கொள்ளாது. எள்ளு ஆட் பண்ணியிருக்கோம், எள்ளு ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. ஒரு சிலருக்கு எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, ஓமெல்லாம் பிடிக்கும், எது பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதை கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இது தேங்கோலன்னு சொல்லுவாங்க செட்டிநாடு சைடு. இதில் நிறைய டைப் இருக்குது முறுக்கில், அடுத்தடுத்து நம்ம வீடியோஸில் பார்க்கலாம், அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த 4 கப்பு பச்சரிசி மாவு, 1.5 கப்பு உளுந்துக்கு நான் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி தேவையில்லை. நம்ம சப்பாத்தி மாவு பிணையோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் பிணையணும். நல்லா சாஃப்டனாக பிணைங்க. தண்ணி கொஞ்சம் தான் ஊற்றணும், அதில் நம்ம எப்படி பிணையிறோன்னு பாருங்கள். இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். இது நெய் வந்து நம்ம ஹோம்மேட் நெய். நம்ம வீடியோவில் ஏற்கனவே எப்படி நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம், அதோடய டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். பசு நெய் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. நெய் ஆட் பண்ணியாச்சு, நல்லா மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம். நிறைய பேர் முறுக்கு, அதிரசம், தட்டடை இந்த மாதிரி நிறையா செய்வோம் தீபாவளிக்கு. இப்போ செட்டிநாடு சைடில் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். எள்ளு போட மாட்டாங்க, நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ மாவு எந்த கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போது நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் இடியப்பம் பார்த்துருப்பீங்க, எப்படி நம்ம சிலிண்டர்கள் ஷேப்பில் ஒரு பேட்டர் ரெடி பண்ணி கட்டையில் வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிச்ச மாவை வந்து கொஞ்சம் ஈர துணியை போட்டு மூடி வச்சுருங்க, ஏன்னா காஞ்சதுன்னா கட்டையில் இறங்காது, வெடிக்கும். ஒரு 8 பால்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு, சிலிண்டர்கள் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த மாதிரி கட்டையில் 3/4 ஃபில் பண்ணிக்கோங்க.
எவ்வளவு रिक्वायर्ड அந்த அளவுக்கு 3/4 இருந்தா தான் ஈஸியா இருக்கும் புளியிறதுக்கு இப்போ நம்ம வச்சாச்சு நம்ம பிரஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஜல்லி கரண்டி அதாவது அரி கரண்டி எடுத்துக்கோங்க அதல நெய் அப்ளை பண்ணிருங்க ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் அப்ளை பண்ணிட்டு அதுல நம்ம இப்ப முறுக்கு புளிய போறோம் ஏன் இதுனா பிகினர்ஸ்க்கு டைரக்டா அடுப்புல புளிய வராது ஹீட் வந்து படும் கையில சூடு தாங்காது அதுக்காக இது ஈஸி மெத்தட் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ முறுக்கு போடலாம் இப்போ நம்ம ஒண்ணே ஒண்ணு தான் போட போறோம் ஏனா இந்த முறுக்குல உப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படி நம்ம செக் பண்றதுக்காக ஒண்ணே ஒண்ணு போடுவோம் அப்புறம் அதை எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு உப்பு எல்லாம் சரியா இருந்துச்சுனா அடுத்து அடுத்து நம்ம மூணு நாலு முறுக்கு புளிஞ்சிரலாம் முறுக்கு போட்டனே அப்படி நரை கூட்டும் சோ அப்ப அது வேகலன்னு அர்த்தம் ஒரு 2 டு 3 मिनिट्स கழிச்சு அதை திருப்பி விடணும் அப்புறம் அது ஊறற மாதிரி இருக்கும் அப்ப எடுத்துறலாம் இப்போ கருது கம்பி இதை யூஸ் பண்ணி தான் நம்ம முறுக்கு எடுக்க போறோம் கருது கம்பின்னு சொல்லுவாங்க ஜல்லி கண்டில அதாவது அரி கண்டில எடுக்கும்போது எண்ணெய் நிக்கும் இதில எடுக்கும்போது எண்ணெய் நிக்காது எண்ணெய் ஃபுல்லா ஃபில்டர் ஆயிடும் நம்ம டிஷ்யூ பேப்பர்ல கூட வைக்க வேண்டிய நெசசரி கிடையாது இதை எடுத்துட்டோம் கொஞ்சம் கூட எண்ணெய் வேஸ்டும் ஆகல எண்ணெய் வந்து முறுக்குலயும் இல்ல எவ்வளவு க்ளியர் அண்ட் கிறிஸ்டல் கிளியரா வந்திருக்கு பாருங்க முறுக்கு நாம இதே மாதிரி வாழை இலையிலயும் முறுக்கு புளிஞ்சிட்டு இப்படி போடலாம் இப்போ நம்ம அட்ட டைம்ல ஒரு மூணு போடலாம் எவ்வளவு பெருசு நமக்கு தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு முறுக்கு போட்டுட்டு அடுத்து புளிஞ்ச அடுத்து போடுற கேப்லனா ரெண்டு முறுக்கும் ஒட்டிக்காது உங்களுக்கு நம்ம மூணு முறுக்கு நாலு முறுக்கு போட்டா கூட அந்த கேப்பிங்ல அது ஒட்டாது எல்லாம் செப்பரேட் செப்பரேட்டா வரும் ஆனா நம்ம வைக்கிற கடாய் அதாவது இருச்சட்டி வந்து கொஞ்சம் பேஸ் கனமா இருக்கணும் அது மட்டும் பாத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்து முறுக்க திருப்பியாச்சு முறுக்கு திருப்பிட்டு அது நெக்ஸ்ட் டைம் திருப்பினவனா கொஞ்சம் ஊறற மாதிரி இருக்கு இந்த நரையில அடங்கிச்சு இந்த பாருங்க நரை அடங்கிருச்சு பாருங்க ஊறற மாதிரி இருக்கா இப்போ நமக்கு முறுக்கு வெந்திருச்சு நம்ம எடுத்துறலாம் வெள்ளையா இருக்கும்போது எடுத்துறலாம் செவக்க வேண்டாம் அப்புறம் கடுத்தாப்புல இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம முறுக்கு புளிய வேண்டியதான் இதே மெத்தட் தான் மாவு மட்டும் நம்ம ரெடியா வச்சிருந்தோம்னா வித்தின் 20 मिनिट्स குள்ள நம்ம முறுக்கு ரெடி பண்ணிடலாம் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்க கூட கொடுக்கலாம் பச்சரிசிய வந்து க்ளீன் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சிட்டு மாவை திச்சிடுச்சுக்கோங்க உலந்த மாவு நல்லா வெதுப்பிட்டு உலந்த நல்லா வெதுப்பிட்டு அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க 4 கப் மாவுனா 1/2 கப் உலந்து எடுத்து டக்கு நம்ம முறுக்கு புளிஞ்சிரலாம் நம்ம மாவு மட்டும் ரெடியா வச்சிருந்தோம்னா இந்த கருது கம்பில பாருங்க நம்ம அடுத்து அடுத்து ஒழுங்கா கண்டினியூஸா அடுத்து அடுத்து எடுத்துறோம் பாருங்க முறுக்கு அழகா இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஹேங்கிங்ல முறுக்கு தண்ணி எண்ணெயே இல்லாம நம்ம எடுத்துட்டோம் தனி தனியா முறுக்கு நல்ல கிறிஸ்பியான கிரஞ்சியான ஹோம்மேட் முறுக்கு ரெடி ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாம இதே மெத்தட் தான் கேவரும் பச்சரிசிக்கு பதிலா நம்ம கேவர் ஆட் பண்ண போறோம் அதுல ஃபைபர் ரிச் அதிகம் நமக்கு கேவர் இதே ரேஷியோ 4:1.5 உலந்து அததான் இப்படி தான் இருக்கும் நம்மளோட கேவர் முறுக்கு நல்ல கிறிஸ்பியான கிரஞ்சியான ஹெல்தியான முறுக்கு ரெண்டு மெத்தட்ல நம்ம முறுக்கு பாத்துறோம் நம்ம தீபாவளி ஸ்பெஷல் இது ஒரு ஆட்டட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் டெய்லி பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்தேனா ஈவினிங்ல நம்ம ஈவினிங் ஸ்நாக்கா கொடுக்கலாம் பசங்களுக்கு டீ டைம் ஸ்நாக் தீபாவளி ஸ்பெஷல் கூட அக்கேஷன்ஸ்ல செய்யலாம் நம்மளோட ரெசிபீஸ ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்க ஹெல்தியான முறுக்கு அந்த கட்டையில மிச்ச மாவு இருக்கும் இல்லையா அதை இந்த மாதிரி தட்டிட்டு போடுங்க நல்லா இருக்கும் இதே இல முறுக்குன்னு சொல்லி எடுப்பாங்க பச்சை முறுக்குன்னு சொல்வாங்க அது போட்டுட்டு அப்டேட் சாப்பிடலாம்